வெஸ்ட் இண்டீஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உள்ள இந்திய கிரிக்கெட் அணியானது தற்போது அங்கு நடைபெற்று வரும் இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது. கடந்த ஜூலை 12ஆம் தேதி டொமினிக்கா நகரில் துவங்கிய முதலாவது டெஸ்ட் போட்டியானது நேற்றைக்கு தினம் 3வது நாள் ஆட்டத்துடன் முடிவுக்கு வந்தது. இந்த போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணியானது 1 இன்னிங்ஸ் மற்றும் 141 ரன்கள் வித்தியாசத்தில் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. இந்திய அணி பெற்ற இந்த வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் துவக்க வீரர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள்தான். ஏனெனில் இந்த போட்டியில் அறிமுக வீரராக ரோஹித் சர்மாவுடன் களமிறங்கி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் முதல் இன்னிங்ஸில் 387 பந்துகளை சந்தித்து 16 பவுண்டரிகள் மற்றும் 1 சிக்ஸர்கள் என 171 ரன்கள் அடித்து பல சாதனைகளையும் படைத்து அசத்தியிருக்கிறார். அவரது இந்த சிறப்பான ஆட்டம் காரணமாக அவருக்கு ஆட்ட நாயகன் விருதும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த முதலாவது டெஸ்ட் போட்டியில் தான் பங்கேற்று விளையாடிய அனுபவம் குறித்து பேசிய ஆட்ட நாயகன் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் கூறுகையில், இந்த போட்டிக்காக நான் மிக சிறப்பாக தயாராகி இருந்தேன். இங்கு வந்து பயிற்சியையும் நாங்கள் சரியாக மேற்கொண்டோம். அதோடு அணியின் பயிற்சியாளரான ராகுல் டிராவிட்டிடம் நிறைய ஆலோசனைகளை மேற்கொண்டேன். இந்த போட்டியில் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை விளையாட வைத்த அனைத்து தேர்வாளர்களுக்கும் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவிற்கும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். நான் இந்த இடத்திற்கு வருவதற்காக நிறையா உழைத்து இருக்கிறேன். இனியும் என்னுடைய உழைப்பை வெளிக்காட்டுவேன். எப்பொழுதுமே நான் என்னுடைய பயிற்சியிலும் ஒழுக்கத்திலும் கவனத்தை கண்டுள்ளேன் என்றும் அவர் கூறினார். அதேபோல், இந்திய அணிக்காக டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடுவது எனக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது, அதோடு உணர்ச்சிகரமான ஒன்று என்றும், இது ஒரு ஆரம்பம்தான், இனிவரும் போட்டிகளில் எனது கவனத்தை செலுத்தி டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக பயணிக்க விரும்புகிறேன் என்றும் கூறினார். அதேபோல, எனது இந்த பயணத்தில் நிறைய பேர் எனக்கு உதவி செய்து இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை சொல்ல விரும்புகிறேன் என்றும் கூறினார். இந்த போட்டியில் அனுபவ வீரர்களுடன் இணைந்து விளையாடியது நல்ல அனுபவமாக இருந்தது. இந்த போட்டியில் சீனியர் வீரர்களின் ஆட்டம் அபாரமாக இருந்தது. அவர்களது அருகிலிருந்து இன்னும் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் கூறியுள்ளார். மேலும் பேசிய ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னதான் 171 ரன்களை அடித்து இருந்தாலும் எனது இந்த அதிரடியான பேட்டிங்கிற்கு காரணமே எனக்கு ஐபிஎல் தொடரிலிருந்து ஆதரவாக நின்று தற்போது வரை கூட களத்தில் ஆதரவாக இருக்கும் அஸ்வின் தான் என்று கூறியிருந்தார். அதேபோல, இந்த போட்டியில் இந்திய அணி பவுலிங்கில் அஸ்வின் அவர்கள் 2 இன்னிங்ஸ்களையும் சேர்த்து 12 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணி விரைவாக வெற்றி பெற வழிவகுத்தார். இதனால் அவார்டை அஸ்வினுக்கு வழங்குகிறேன் என்று எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் கூறியது நிகழ்ச்சி அடைய வைத்துள்ளது.